அப்பா, ஆயிரம் தவறுகள் செய்திருந்தாலும் எங்க எல்லாரையும் நீங்க தான் மன்னிக்கணும். அப்ப நான் பரப்புறேங்க. எங்க உங்க தங்கச்சி வசதியா வந்த பொண்ணு, அண்ணன் காவடியான நான் அதிர்ஷ்டவசமா அதுக்கு கணவனாயிட்டேன். கடைசி வரைக்கும் கண் கலங்காம காப்பாத்துறதுக்காக நான் ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு வரங்க. அது வரைக்கும் அவங்க இங்கே இருக்கட்டும். முடியாது, நானும் உங்களோட தான் வருவேன். என்னங்க, யாரும் போக வேண்டாம்னு சொல்லுங்க. நம்ம எல்லாம் ஒத்துமையா ஒரே குடும்பமா இருந்தா தான் இறந்து போன மாமாவோட ஆத்மா சாந்தி அடையும். அது மட்டும் இல்ல, நாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போனா குடும்பத்துக்கு ஆகாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது சொந்த வீட்டுக்கு தான் பொருந்தோம். இந்த வீட்டுக்கு இல்ல. நீ என்னங்க, நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்ன? இந்த வீட்டை உங்க தங்கச்சி பேருக்கு எழுதி வச்சுட்டா? அருமையான யோசனை. அதான் இந்த வீட்டை உன் பேருக்கு எழுதி வச்சிடுறேன், அப்புறம் சொந்தமாயிடும். அது வந்து தானமோ தர்மமோ இல்ல, என் தங்கச்சிக்கு நான் கொடுக்குற சீதனம். நடந்ததெல்லாம் மறந்துட்டு நாம் எல்லாரும் ஒரே குடும்பமா இருப்போம். தயவு செஞ்சு மறுக்காதீங்க. அப்படின்னா அது என் கணவர் பேர்லயே எழுதிடுங்க. ராதா, நீங்க செஞ்ச தியாகத்தை சொத்து சுகத்தையோ பணம் காசியோ வச்சு அலந்துட முடியாது. அதனால அது உங்க பேர்ல தாங்க இருக்கணும். வெரி குட் தங்கச்சி. முதலாளி இனிமே அப்படிதான் கூட கூடாது. நீங்க இந்த வீட்டு மாப்பிள்ள. என்னங்க, இந்த ரெண்டு விரல்ல ஏதாவது ஒண்ணு தொடுங்க. எதுக்குன்னு சொல்லு. தொடுறேன். தொடுங்கள சொல்றேன். என்னடா அது? நான் நினைச்ச மாதிரி ஆண் குழந்தைதான். அத்தியாவசியம். தாதா, நெக்லஸ் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குண்ணா. அண்ணிக்கு என்னுடைய அன்பளிப்பு. என்ன திடீர்னு? அவ எனக்கு ஒரு அன்பளிப்பு தரப்போறா. என்னது? ஒரு குட்டி பேலை பெத்து தரப்போறான்னு சொன்னேன். ஆமா, இது அவங்ககிட்ட சொல்லலையா? சொல்லலையே. அண்ணி, எங்கிட்ட கூட சொல்லாம மறைச்சிட்டீங்களே. அண்ணா, அப்ப போட வேண்டியதுதான். போடு. முதல்ல ஒரு தங்கச்சி கழுத்துல போறங்க. நீ போட்டுக்க. சொல்றத கேளுங்க. ஒரே வீட்டுல ரெண்டு பொண்ணுங்க வாய வயிறுமா இருக்கும் போது எனக்கு மட்டும் வாங்கிட்டு வரீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஏன் சிரிக்கிறீங்க? சொல்லிட்டு சிரிங்க. உன் புருஷன் முட்டாள் மடையும் நினைச்சியா? என்ன ஒரே மாதிரி ரெண்டு நெக்ல? ஒன்னு சமசாரத்துக்கு, ஒன்னு தங்கத்துக்கு. எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்க. என்ன விலை? ஒன்னு 10,000 ரூபா. இந்தாங்க, என் தங்கச்சிக்கு போடுங்க. திரும்ப. மாப்பிள்ள, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. வாங்க, வக்கீல பார்த்துருந்துடலாம். வரோம். என்னங்க குடிக்க கொஞ்சம் சுடு தண்ணி கொண்டா. சரிங்க. நீங்க கேட்ட மாத்திரை இது உள்ள போன உடனே உயிர் போயிடும். அந்த அளவுக்கு கடுமையான விஷயம். சரி சரி, யார பாத்திர போறாங்க, போயிடு. செலவுக்கு வேலைக்காரன் இல்ல. வேலைக்காரன் நான் ஒரு வேலையை அனுப்பிச்சிருக்கேன். அதுல விஷம் கலந்து. விஷமா? ஆமாங்க பாவி,
என் புருஷன் என்ன பாவம் பண்ணான்னு இப்படி ஒரு துரோகத்தை பண்ற? என் மேல இருக்கிற பழிய தீர்த்துக்கிறதுக்கு உனக்கு வேற வழியே தெரியலையா? என்னங்க என்ன நடந்தது? உங்க அண்ணனை கொல்ல பால்ல நான் விஷம் கலந்ததா உங்க அண்ணி சொல்றாங்க. அண்ணி ஆமா ராதா, அப்படின்னா உடனே ஏன் தடுக்கல? அதிர்ச்சி ஏற்பட்டு அகந்து போய் நின்னுட்டேன். உணர்வு ஏற்பட்டதும் ஓடி வந்து தடுத்துட்டேன். அப்ப இந்த பால்ல விஷம் கலந்திருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா. உண்மையாவா? சத்தியமா? உடனே உயிர் போயிடும் சொன்னீங்க, அரை மணி நேரம் ஆச்சு, நான் ஏன் இல்ல சாகல? அண்ணி நாங்க இந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்கலன்னா வெளியே போக சொல்லிருக்கலாம். அப்படி ஒரு பழி போடணும்னா அது என் மேல போட்டிருக்கலாம், என் கணவர் மேல போட்டிருக்க கூடாது. வாங்க நில்லுமா. அருமையிலோ சத்தியமா சொல்றேங்க, இதுல ஏதோ சதி நடந்திருக்கு. இல்ல, நீதான் பழைய பகைய மனசு வச்சுக்கிட்டு மாப்பிள மேல பழி சுமத்திருக்க. இன்னொரு தடவை மாப்பிள தயவு செஞ்சு எனக்காக அவங்கள மன்னிச்சாங்க. இது வெளியே தெரிஞ்சா எல்லாருக்கும் கேவலம். பாமா, தங்கைக்கு அப்படி ஒரு நல்ல கணவன், எனக்கு இப்படி ஒரு கேவலமான மனைவி. கடவுளே, பால்ல கலந்தது பெஷ மாத்திரம் இல்லையா, பழைய விரோதத்தை மனசுல வச்சுக்கிட்டு என் மேல பழி போடத்தான் அப்படி செஞ்சானா? ஏன் குறுக்கணிக்கிற? இனிமே வாழ்க்கையிலையும் குறுக்கணிப்ப. புரியலையா? இந்த வீட்டுக்கு மருமகளா வரத்துக்காக நீ என்ன பழி வாங்கின, அந்த பழிக்கு பழி வாங்கறதுக்காக நான் இந்த வீட்டுக்கு மருமகனா வந்தேன். இப்ப ரெண்டு பேரும் ஒரே இடத்துலதான் நிக்கிறோம். இல்ல, நாலு படி கீழே நிக்கிறேன். இப்ப நிக்கலாம், இனிமே நிக்க மாட்டேன். அதுக்காகத்தான் திட்டம் போட்டு டானிக் மாத்திரங்களை விஷ மாத்திரன்னு நீ கேட்க முடியா சொன்ன. நீ பார்த்த பட பால்ல கலக்கல, அதுக்கப்புறம் அதை நானே குடிச்சு உன் கனவு மனசுல கலங்கத்தை விதைச்ச. என் திட்டத்துக்கு அதுதான் முதல் படி. கூடிய சீக்கிரம் உன்ன படிப்படியா இறக்கி வாசப்படிக்கு வெளியே நிக்க வைக்கத்தான் போற. நான் நினைச்சது சரியா தான் போச்சு. உன்ன உங்ககிட்ட என்ன பேச்சு, பேச வேண்டிய இடத்துல பேசிக்கிறேன். என்னங்க என்னங்க உங்க தங்கச்சி புருஷ என்ன புதுசேதான் பழிபோட போறியா? பழி இல்லைங்க, நடந்த உண்மையத்தான் சொல்றேன். படிக்கட்டுல ஜாக்கிரதையா வரணுங்க, இல்லைன்னா படிக்க விட்டுரும். என்னங்க, ஒன்பது மணிக்கு ஆடிட்டர் பார்க்கணும் சொன்னீங்க, அதுக்காக தான் புறப்பட்டு இருக்கேன். அவரை பத்தி சொல்றத கொஞ்சம் பொறுமையா. உன் கதையெல்லாம் கேட்க இப்ப நேரம் இல்ல, பொறுப்பிடுவோமா? பாலு, அவரு இந்த வீட்டு மாப்பிள்ள, கொஞ்சம் மரியாதை பேரு, நீங்க போங்க. கடவுளே, அவர்கிட்ட உண்மையை சொல்ல முடியாம செஞ்சுட்டே.